हलो फ्रेंड्स इंकी वीडियो विवसायक वेला सार्वजन अरिय वह मर कं अब अनौंस पड़ी अभी एंगे वह मर कं अभी पी ना डीटेलटा पापो अच्छी वीडियो स्किपन पांग नहीं चेनल सब्सक्रेबा सब्सक्रेबिकूड पकड़ बेलकान प्स्टीन नम्ब चेनल एं वीडियो उड़न नोटिफिकेशन वो வேளாண் துறை சார்பில் பசுமை போர்வைக்கான இயக்கத்தின் கீழ் நிலையான விவசாய நிலங்களில் இந்த ஆண்டு 2 லட்சம் மரக்கன்றுகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரப்பு நடவு முறையாக ஏக்கருக்கு ஒரு விவசாயிக்கு 50 மரக்கன்றுகளும் விவசாய நிலங்களில் நடவு செய்ய ஏக்கருக்கு 160 மரக்கன்றுகளும் இலவசமாக வழங்கப்படும். தேக்கு, மகாகனி, மருது, வேம்பு, வேங்கை, சந்தனம், செம்மரம் என 2,03,600 மரக்கன்றுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. விவசாய நிலங்களில் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்க அரசாணையை பிறப்பித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் கூடுதல் வருமானமும் வேலைவாய்ப்பும் கிடைப்பதோடு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் முடியும். அரசு வனத்துறை நாற்றங்காலில் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயாராக உள்ளன. உழவன் செயலி வாயிலாக அல்லது அருகில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும். பதிவு சீட்டுடன் வேளாண் துறை பரிந்துரைப்படி தேவையான மரக்கன்றுகளை இலவசமாக வனத்துறை நாற்றங்காலிலிருந்து பெறலாம். மரக்கன்றுகளை பராமரித்திட விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக 2 ஆண்டு முதல் 4 ஆண்டு வரை மரக்கன்றுக்கு ஒன்றுக்கு ஆண்டுக்கு 7 ரூபாய் வழங்கப்படும். இதில் சிறு குறு விவசாயிகள், பெண் விவசாயிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வாங்கிய மரக்கன்றுகளை இந்த ஆண்டு டிசம்பருக்குள் நடவு செய்ய வேண்டும். இதற்காக விவசாயிகளுக்கு பயிற்சியும் வழங்கப்பட உள்ளது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மரக்கன்றுகள் மதுரை மாவட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் மற்ற மாவட்ட விவசாயிகளும் வேளாண் துறையிலோ அல்லது டைரெக்டாக உழவன் ஆப்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்குவது பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.